தமிழ் வாழ்கங்கிறது 22 மொழிகை கான்ஸ்டிடியூஷன் அங்கீகரிச்சிருக்குது. அதுல உள்ள ஒரு மொழியை ஒருத்தர் கோஷம் போடுறாரு. ஆனா ஜெய் ஸ்ரீராம்ங்கிறத கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு மதச்சாதாரப்படுத்திருக்கா? ஜெய் ஸ்ரீராம் என்பது ஒரு கடவுளுடைய பேர், அதை சொல்லக்கூடாது. அது அவர் தனிப்பட்ட முறையில் நீங்க ஓட்டு கேளுங்க. தனிப்பட்ட முறையில் அவர் இருக்கிறாரா? சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லட்டும். தனிப்பட்ட முறையில் அவர் சொல்லலாம், ஆனால் அங்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அது ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்த ஒரு பதவியேற்க வரும்போது சொன்னாரு. அதாவது அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இந்த நாட்டுல ஒரு மதவழி சிறுபான்மையினர் வந்து ஒரு பதவியேற்க வரும்போது அங்க ஒரு காட்டு கூச்சல் போட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி கூச்சல் போடும் போது அவரு கத்துங்க கத்துங்க சொல்லிட்டு சொன்னாரு. சாதி பிரஜ்ஞா வந்து பதவியேற்கிற போது அவருடைய தமிழ்நாட்டுல பேர் எடுக்கும் போது காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அவங்க சமஸ்கிருதத்தின் பேர்ல பதவி பிரமாணம் எடுக்கும் போது அந்த மொழியில் எடுக்கும் போது இந்த 37 எம்பிக்களும் சமஸ்கிருதத்துல எடுக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு பதிலா தமிழ்நாடு சொல்லுங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கள் அதனால தமிழ் வாழ்கள் அப்ப கோஷப்படல, அப்ப கோஷப்படல. சமஸ்கிருதத்தில் அவர் பதவி ஏற்கும் போது தமிழ் வாழ்கள் சொல்லல. நீங்க பார்க்கணும், தமிழ் கன்னடத்துல பதவி பிரமாணம் எடுத்தாரு. போன தேர்தலில் ஜெயிச்சு போன பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்ல தலைவர் பதவி பிரமாணம் தமிழ்ல எடுத்தார். போன முறையே 2009 எடுத்தார் தமிழ்ல. பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்ல, பொன் ராதாகிருஷ்ணன் 2014 எடுத்தாரு. எங்க தலைவர் 2009 எடுத்தாரு தமிழ்ல. நீங்க தமிழ்ல பதவி பிரமாணம் எடுத்தாரு. ஒரு மொழியை திணிக்கிறதுன்னு சொல்வதற்கான அர்த்தமே இல்லையே. சதானந்த அவர் தமிழ் எடுத்தாரு, இந்தியில் எடுத்தோம் நடக்கிறது தான். ஆனால் எப்போதும் பொன் ராதாகிருஷ்ணன் 2014 தமிழ்ல எடுக்கும் போது யாரும் வந்து மாற்றுக்குரல் ஒலிக்கலப்போ அவங்களுடைய கோஷத்தை முன்வைக்கல, அமைதியா இருந்தாங்க. ஆனா இந்த முறை தமிழில் பதவி ஏன் சபாநாயகர் ஆட்சேபித்தார்? சாத்வி காங்கிரஸ் விட்டுருது கோஷம் போட்டது வந்து சாத்வி முதல்ல எடுக்கிறப்ப காங்கிரஸ் பண்ற அப்செக்ஷன் விட்டுருங்க. தொடக்கன்றதீங்க ரூல் புக்கை சுத்தி காட்டி பதவி பிரமாணத்துக்கு இது மரபு அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பீக்கர் வாணுகிட்ட கேட்கிறேன்.